பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை சேர்த்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஒரு பாவி எத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன புரோஜனம் தான் அங்க சொல்ற, ரட்சிக்கப்படாம மனம் திரும்பாம இயேசு கிட்ட வராம ஒரு பாவி எத்தனை வருஷம் வாழ்ந்து என்ன விட சின்ன வயசுக்காரங்க எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க, நான் பாரு இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விடுகிறதுனால அந்த மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாது. என்ன பலன், என்ன எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவனுடைய முடிவு நரகம், அவனுடைய முடிவின் துவக்கம் நரகம். ஆனால் அதே வசனத்துல என்ன அழகா கொடுக்கிறாரு, தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே, பயந்திருப்பவர்கள் தேவனுக்கு பயந்திருக்கிறவர்கள் நன்றா இருப்பார்கள். எங்கே? மோட்ச பேரின்பத்தில். உலகத்தில் எப்படி நல்லா இருக்க முடியும்? உலகமே துன்பம் நிறைந்தது, பாடுகளும் துக்கங்களும் போராட்டங்களும் அவமானங்களும் நிறைந்ததுதான் உலகம். இது பாலைவனம். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த பாலைவனம் சோலைவனமாக மாறுகிறது. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றுதான் இயேசு சொன்னார். அப்படி என்றால் உபத்திரவம் இல்லாத ஒரு இடம் இருக்கிறது. இப்போ உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று இயேசு சொன்னாருன்னா, அப்போ உபத்திரவம் இல்லாத இன்னொரு இடம் இருக்குது, அதுதான் பரலோகராட்சி. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அப்போ வேற எங்கேயும் உபத்திரம் இல்லை, அது என்ன? மோட்ச பேரின்பம். இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கூட ஏமா இந்த இடத்துல இப்படிதான்ப்பா அப்படின்றான்னா, அப்ப வேற இடத்துல இப்படி இல்லைன்னு அர்த்தம். எப்படி அது? அது போல மரணம் பொது, எல்லாருக்கும் பொது. பாருங்க, இந்த கொரோனா வைரஸ் வந்து பொதுமக்களும் மரித்தார்கள், பெரிய பெரிய தலைவர்களும் மரித்தார்கள், கட்சி தலைவர்கள் மரித்தார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்தார்கள். வெளிநாடுகளிலே மட்டுமல்ல, இந்தியாவிலே நம்ம தமிழ்நாட்டிலே கூட சுவிசேஷகர், மிஷினரி, போதகர்கள், பிஷப்புங்க மரித்தார்கள். மரணம் எல்லாருக்கும் பொது, முதல் மரணம் எல்லாருக்கும் பொது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இயேசு வரும் பொழுது முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அதுதான்